அனைவருக்கும் வணக்கம். எந்தெந்த நேரங்களில் நாம் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். தண்ணீர் குடிப்பதற்கு கூட நேரங்காலங்கள் இருக்கிறதா? விசித்திரமாக இருக்கிறது என நினைக்கிறீர்களா? அதுதான் உண்மை. தாகம் எடுக்கிறது என தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஆபத்தை உடலுக்கு தரும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தண்ணீர் நம்முடைய தாகத்தை போக்குவதோடு நமது வாழ்வையும் வளமாக வைத்துக் கொள்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான தேவை தண்ணீர். உடலில் தண்ணீர் சத்து குறைந்தால் பலவிதமான நோய் நொடிகள் நம்மை ஒட்டிக்கொள்ளும். ஆனால் இந்த தண்ணீரை அதிகமாக குடித்தாலும் பல பிரச்சனைக்கு அது வழிவகுக்கும். பலர் காரமாக எதையாவது சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பார்கள். குறிப்பாக மிளகாயை கடித்து விட்டால் அவ்வளவுதான், கத்தி கூப்பாடை போட்டு விடுவார்கள். கூடவே மடக் மடக்கென தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையில் நாம் இப்படி நீர் அருந்தக்கூடாது. ஏனென்றால் இவை குடல் பகுதிக்கு சென்று வேறுவித பக்க விளைவுகளை நம் வயிற்றில் ஏற்படுத்தும். பலருக்கும் தூங்குவதற்கு முன்னர் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கும். அதுவும் ஏறத்தாழ 1 லிட்டர் தண்ணீரை குடித்த பிறகுதான் படுப்பார்கள். பொதுவாகவே இரவு நேரத்தில் நம்முடைய சிறுநீரகமானது சிறிது மெதுவாகவே வேலை செய்யும். இது போன்ற நிலையில் நீங்கள் அதிக அளவில் தண்ணீர் குடித்தால் அது சிறுநீரகத்திற்கு மிகப்பெரிய வேலைப்பழுவை உண்டு பண்ணும். இப்படி இரவில் நீங்கள் அதிக அளவு தண்ணீர் குடித்து விட்டு படுக்கும் பொழுது காலையில் உங்கள் முகம் சிறிது வீங்கி இருக்கக்கூடும். அத்துடன் இரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதால் தூக்கமும் தடைபடக்கூடும். சிலர் சாப்பிடும் பொழுதும் சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்டு கொண்டேயும் தண்ணீர் குடிப்பார்கள். இப்படி நாம் சாப்பிடும் பொழுது தண்ணீரை குடிக்கக்கூடாது. இவை செரிமான கோளாறை ஏற்படுத்தும். நீங்கள் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாகவோ அல்லது சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பின்னரோ தண்ணீர் குடிக்க வேண்டும். அதுபோல சிலர் கிடைக்கும் நேரமெல்லாம் அதிக அளவு தண்ணீரை குடித்துக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் அப்படி அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடித்தால் முதலில் உங்களுடைய உடலில் பாதிப்பை சந்திக்கும் உறுப்பு சிறுநீரகம். அதிக அளவு தண்ணீர் குடிப்பதால் கிட்னியின் செயல்திறனை இது பாதித்துவிடும். மேலும் இரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும். சிலர் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக வேகமாக உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு நீரை அளவுக்கு அதிகமாக குடிப்பார்கள். இப்படி செய்வதால் உடனடியாக உடலின் தட்பவெட்பம் உயர்ந்து மயக்கம், தலைவலி, வாந்தி போன்றவை ஏற்படும். அதுபோல் பிளாஸ்டிக் பாட்டிலில் நாம் நீர் அருந்தினால் புற்றுநோய், உடல் பருமன், வயிற்றுவலி போன்ற பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்புகள் உள்ளதாம். எனவே பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீரை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். தாகம் எடுக்கிறது என தண்ணீரை அளவுக்கு அதிகமாக குடிக்காதீர்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். குறிப்பாக இவை உடலில் சோடியத்தின் அளவை குறைத்து விடலாம். மேலும் நம்முடைய உடலில் இருக்கும் மிக முக்கிய உறுப்பான சிறுநீரகத்திற்கு அது அதிகப்படியான வேலைப்பழுவையும் ஏற்படுத்தும். ஆகவே ஒரு மனிதனுக்கு சராசரியாக தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே குடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.